வெல்கம் டு அகிலா சமையல். இன்னைக்கு நாம மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. மரவள்ளி கிழங்கு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, காய்ந்த மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் சிறிதளவு, கருவேப்பிலை மல்லியலை சிறிதளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கை நல்ல மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு அதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்காக ஒரு 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கை இதில் போட்டுடலாம். போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கிழங்கு வந்து ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். அதனால் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போ இது பாதி அளவு வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச மரவள்ளி கிழங்கோட மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு இது வந்து எல்லா கிழங்குலையும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானது நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கூட காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கை இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். மரவள்ளி கிழங்குல நம்ம இந்த மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்த மஞ்சள் தூள், மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் மரவள்ளி கிழங்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம தேங்காய் துருவல் போட்டதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதங்கி இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம மல்லியலை தூவி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.